கர்நாடகாவின் புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்த சஸ்பென்ஸ் மூன்றாவது நாளாக நீடித்து வரும் நிலையில் டெல்லியில் நடைபெறும் இன்றைய கூட்டத்தில் சித்தராமையா மற்றும் டி கே சிவக்குமார் ஆகியோருடன் காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் 135 எம்எல்ஏக்களை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சராக யார் பொறுப்பேற்பது என்பதில் கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டி கே சிவக்குமாருக்கும் முன்னாள் முதல்வர் சித்தராமையாவிற்கும் இடையே போட்டி நிலவி வருகிறது. இதையடுத்து நேற்று முன்தினம் பெங்களூருவில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற 3 பேர் கொண்ட மேலிட பார்வையாளர்கள் குழு 135 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், 1 காங்கிரஸ் ஆதரவு எம்எல்ஏ, 2 சுயேட்சை உறுப்பினர்கள் என 138 பேரின் கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் அளித்துள்ளது. இதற்கிடையே டெல்லியில் முகாமிட்டுள்ள சித்தராமையா காங்கிரஸ் தலைமையை சந்திக்க முயன்று வருவதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம் உடல்நிலை காரணமாக டெல்லி செல்லவில்லை என டி கே சிவக்குமார் அறிவித்திருந்த நிலையில் அவரது சகோதரரும் காங்கிரஸ் எம்பியுமான டி கே சுரேஷ் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து பேசியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்லியில் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் டி கே சிவக்குமார் பங்கேற்பார் என குறிப்பிட்டார். ನಾನು ಎಐಸಿಸಿ ಅಧ್ಯಕ್ಷರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. ನಾನು ದೆಹಲಿಗೆ ಬಂದಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲೆಲ್ಲ ಕೂಡ ಎಐಸಿಸಿ ಅಧ್ಯಕ್ಷರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡ್ತೇನೆ. ಹಾಗೆಯೇ ಈ ಬಾರಿಯೂ ಕೂಡ ಭೇಟಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಉಳಿದಂಥ ವಿಚಾರಗಳನ್ನು ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಎಐಸಿಸಿ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅವರು ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತಾರೆ. கர்நாடகாவின் அடுத்த முதலமைச்சர் தேர்வு குறித்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோருடன் ஆலோசனை நடத்திய பின்பு சித்தராமையா, டி கே சிவக்குமார் ஆகியோருடன் தனியாக மல்லிகார்ஜுன கார்கே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.